ஹே கைஸ் வெல்கம் பேக். 1500 ருபீஸ் பட்ஜெட் அடிச்சு தம்சம் பண்ணுற மாதிரி நாய்ஸ்லேருந்து அவங்களோட டிடபிள்யூஎஸ் லைனப்பில் பட்ஸ் N1 ப்ரோ வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ANC டுவல் பேரிங் சப்போர்ட்டு, லோ லேட்டன்சி மோடு, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ அன்பாக்சிங் போட்டிருக்காங்க. ஸோ எப்பவும் போல் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங். ஸோ உள்ள ஒரு குட்டி பெட்டி, இதுக்குள்ளே வந்து யூசர் மேனுவல் இருக்கு, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ், புக் மை ஷோ வவுச்சர், வாரண்டி கார்டு அண்ட் ஆக்சசரி பாக்ஸ்க்குள்ளே ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஸ்மால் அண்ட் லாஸ்ட் சைஸ் இயர் டேப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து உள்ளே வந்து கேஸ் இருக்குது. ஸோ கேஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து LED இண்டிகேஷன் இருக்குது, பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பட்ஸ் வந்து மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க பிளாக், க்ரீன் இல்லாமல் அடிஷ்னலாக பேஜ் அண்ட் பர்பிள் கலர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கு. வித் பட்ஸ் கேஸோட ஓவரால் வெயிட் வந்து 39 கிராம்ஸ் இருக்கு. ஈச் பட்டோட வெயிட் வந்து less than 4 கிராம்ஸ் இருக்கு. கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸிய டிசைனில் காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, பாக்கெட்டில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ஸ்பேஸ் வந்து பெருசாக ஆக்குப்பே ஆகாது. ஸோ காம்பாக்டாக பார்க்குறதுக்குமே வந்து நல்லா க்யூட்டாக இருக்கு. அண்ட் இயர்பட்ஸோட டிசைன்மே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து மேட் ஃபினிஷும், பேக் சைடில் வந்து கிளாசி ஃபினிஷும். பட் இங்கே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லுக் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பட்ஸ் N1 இந்த எலிட் பட்ஸ்லாம் ரீசெண்டாக நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. அந்த மேக்னட்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வந்து இது ஒரு ஸ்டெம் டைப் தான், பட் இனியா டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெம்மே வந்து ரொம்ப லென்த்தியாக இல்லை, லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் காதில் வியர் பண்ணிவிட்டு படுத்துட்டு மூவி பார்க்குறதா இருந்தாலுமே வந்து காதுலேருந்து வெளில வர மாதிரி வந்து நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து பர்ஃபெக்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் வந்து நம்ம காதில் மாட்டிகிட்டு இருக்கப்போ வந்து ஆம்பியன் நாய்ஸ் ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. டிசைன்மே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, காதில் பர்ஃபெக்டாக போய் லாக் ஆகி உட்காந்துருது. இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து அப்டூ 30 டெசிபல்ஸ் ANC சப்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர்பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ANC மோட் வந்து என்ன ஆகும், ANCலேருந்து ANC ஆஃப் பண்ணிக்கலாம். அங்கேருந்து டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கும். டிரான்ஸ்பரன்சி மோடில் வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து பாட்டு கேட்டுட்டுருக்கலாம், என் சுற்றி என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். டிரான்ஸ்பரன்சி மோட்மே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ANC அப்படின்றப்போ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே வந்து கேட்காது அப்படின்ற மாதிரி இல்லை. அவுட்டோரில் நீங்கள் எங்கேயா வெளில போகிறீங்க இல்லை இன்டோரில் இருக்கும்போதுமே வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். முக்கியமாக வந்து ஃபேனு, ஏசி நாய்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் அவுட்டோரில் நமக்கு ஏதாச்சும் வண்டி ஹார்ன் எதாவது அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா ஹார்ஷாக கேட்காம ஸ்லைட்டாக வந்து ரெடியூஸ் ஆகி கேட்குது. ஸோ ANC வந்து ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோன்னு பார்த்தோன்னா 11mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஏசி கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது, நல்ல லவுடாக இருக்குது. இன்டோரில் வந்து நீங்கள் 100% வால்யூமில் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. மோஸ்ட்டாக வந்து அந்த அரௌண்ட் அந்த 60% வால்யூமில் வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ ஆடியோன்னு பார்க்கும்போது பேஸ் வந்து நல்ல பூஸ்டராக இருக்குது. பேஸ் வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற ஃப்ரீக்குவன்சியை வந்து பேஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு சைடு வந்து வோக்கல்ஸுமே வந்து நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டலோட கிளாரிட்டியுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஆடியோ பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பேஸ் பூஸ்டராக வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஹையர் வால்யூமில் ரொம்ப பெரிய அளவுக்கு டிஸ்டார்ஷன் இல்லை. ஈக்குவலைசர் மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னொரு பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். சாம்சங் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்ருக்கோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் எனபிள் பண்ணி சப்போஸ் யாருக்காச்சும் வந்து வோக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்சராக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் மோட் செலக்ட் பண்ணும்போது மைல்டு டிஃபரன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவலைசர் மோட் யூஸ் பண்ணி இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. பேட்டரியுமே வந்து இந்த பட்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. கேஸ்க்கு வந்து டோட்டலாக 60 hour ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 hour ஆகுது. ஒன்ஸ் கேஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்ஸை வந்து ஈஸியாக ஒரு 5 to 6 times வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அது வந்து யூசர் டு யூசர் வந்து வேரி ஆகும். பட் பட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 hours ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அரௌண்ட் ஒரு 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ ஸோ மோர் தென் 7 hours வந்து பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. ANC யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் 4 to 5 hours வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்மே இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் அப் டு 200 minutes வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா Bluetooth 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட ஹைப்பர்சிங் டெக்னாலஜி இருக்குது. கேஸோட லிட் ஓப்பன் பண்ணாலே வந்து நமக்கு இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுது. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கனெக்டிவிட்டி நான் மேஜராக
வந்து எந்த இஷ்யூஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. வீடியோ ஆடியோ பிளேபேக்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. சிஸ்டம் பிசியில் எதாவது கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ வந்து கேமிங் மோட் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்ம லேட்டன்சி வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். காலிங்க்குமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஈச் பட்டுக்குமே வந்து ரெண்டு மைக் இருக்குது, டோட்டலாக குவாட் மைக் சப்போர்ட்டு. இண்டோரில் அந்த பேக்ரவுண்டில் ஃபேன்லாம் ரன் ஆகிட்ருக்கு, அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் என்வரன்மெண்ட்லேயுமே வந்து நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அந்த இஎன்சியோட இம்ப்ளிமெண்டேஷன் ஓரளவுக்கு வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. இண்டோரில் கேஷுவலாக வந்து நீங்கள் கால்ஸ் பேசுகிறீங்க அப்படின்றப்போ வந்து பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்லேயுமே வந்து டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நாய்ஸோட ஆரோ பட்ஸில் வந்து நம்ம டுவல் பேரிங் சப்போர்ட் பார்த்துருந்தோம், அதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர்பட்ஸ்லேயுமே வந்து ரெண்டு டிவைசஸ்க்குமே வந்து சைமல்டேனியஸாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அதோட இம்ப்ளிமெண்டேஷனுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோன் ஒனில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, ஃபோன் டூவில் கால் வருது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பாட்டு பாஸ் ஆகிடும். கால் பேசி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து சாங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுவுமே வந்து நல்லா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டுனா ரெகுலராக நாய்ஸ் இயர்பட்ஸில் பார்க்கக்கூடிய சிம்லர் கண்ட்ரோல் தான், எல்லாமே வந்து நமக்கு பட்ஸ்லேயே வந்துடும். ஸோ ரைட் இயர்பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது, லெஃப்ட் இயர்பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறது, டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், ரைட் இயர்பட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் சாங் போகிறது, லெஃப்ட் இயர்பட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் போகிறது. அண்ட் ஏஎன்சி எனபிள் பண்ணுறதுக்கு ரைட் இயர்பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஏஎன்சி டிரான்ஸ்பரன்சி மோட் இங்கே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஎன்சியுமே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் இயர்பட் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் வந்து எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். கேம் மோட் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான கேம் ப்ளே இருக்குது. அப் டு 40 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹார்ட் கோர் கேமர் அப்படின்றப்போ நீங்கள் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். கேஷுவல் கேம் ப்ளேக்கு வந்து ஓகே தான். அண்ட் ஃபைனல் வேர்டிக்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிட்டு கம்ஃபர்ட் இங்கே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. பேட்டரி பேக்கப் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. பேஸ் பூஸ்டராக ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் கனெக்டிவிட்டியில் நான் மேஜராக வந்து இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. இண்டோர் கால்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு ஃபேவரபிளாகவும் இருக்குது. 1500 ருபீஸ் ப்ரைஸ் ப்ராய்டில் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கேஸ்க்குள்ளே வந்து பட்டை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தொடச்சிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்டு பட் வந்து ஒரு வேளை நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு நினச்சின்னா ஏதர் லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் வந்து 10 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ பேரிங் இஷ்யூ ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணியுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்குமே வந்து ஸ்லோ சார்ஜர் யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நாய்ஸ்லேருந்து இயர்பட்ஸ்க்கு வந்து ஆப் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த கஸ்டமைசேஷனுக்கு வந்து இன்னொரு ஸ்லைட் எட்ஜ் வந்து நமக்கு கிடைக்கும். டிஃபால்ட்டாக இகே மோட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஆப் வந்து டிபெண்ட் ஆகி இருக்க தேவையில்லை. இகே மோட்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இந்த இயர்பட்ஸ் வந்து இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸாக 1499 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 1799 வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி மத்தியானம் 12 மணியில் வந்து அமேசான் அண்ட் நாய்ஸோட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்க போது. இந்த ப்ராடக்ட் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.